கோவை ராமநாதபுரம் அருகே உள்ள கிருஷ்ணசாமி நகரில் ஆன்லைன் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களான சென்னையை சேர்ந்த மணிகண்டன், அவருடைய மனைவியான பத்மாவதி, மகளான சரண்யா, சஞ்சய்குமார், சீனிவாசன், கார்த்திகேயன் ஆகியோர் இருந்து வந்தனர். இவர்கள் வாடிக்கையாளரிடம் தங்களுடைய நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு தொகை திருப்பித் தருவதாக கூறியுள்ளனர். இதனை நம்பி ஏராளமானவர்கள் நிதி நிறுவனத்தில் முதலீடும் செய்தனர். ஆனால் அவர்கள் கூறியபடி பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் சுமார் ரூபாய் 65 கோடி மோசடி செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் இது குறித்து கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் புகாரும் செய்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து பங்குதாரர்களான மணிகண்டன், சஞ்சய்குமார் ஆகியோரை அதிரடியாக கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த மணிகண்டனின் மனைவியான பத்மாவதி, மகளான சரண்யா, சீனிவாசன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோரை தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் போலீசார் பத்மாவதி, அவருடைய மகளான சரண்யா ஆகியோரை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். தலைமறைவாக உள்ள சீனிவாசன், கார்த்திகேயனை போலீசார் வலைவீசி தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் சற்று பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது.